ஹாய் யுவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். கிரேசி காஸ்டில் எல்லோரும் அன்போடு வரவேற்கிறேன். ஹலோ காஸ்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கலெக்ஷனாக நம்ம ஈகோ ஸ்போர்ட்ஸ் பார்த்துன்னு இருக்கீங்க. 2013 டைட்டானியம் மாடல், செகண்ட் ஹேண்ட் யூசர், 65,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. இதோட ப்ரைஸ் 5 lakhs, நெகோஷியபிள் தான். டீசல் வேரியண்ட்ன்றதுனால நல்லா மைலேஜ் தரும். டாப் மாடல்ன்றதுனால எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். வண்டியை பாருங்கள், லோன் ஆப்ஷனும் இருக்குது. ஜஸ்ட் 1 lakh பே பண்ணுங்கள், பேலன்ஸ் இஎம்ஐயில் போட்டு தரேன், எடுத்துகிட்டு போங்க. 2014 ஹோண்டா ப்ரியோ, சிங்கிள் ஹேண்ட் யூசர், டாப் மாடல், அலாய்வீல் சேர் பேக் கொண்ட ஹோண்டா ப்ரியோ பார்த்துன்னு இருக்கேன். பெட்ரோல் வேரியண்ட்டு 55,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 3,90,000 தான் சொல்கிறோம். லோ பட்ஜெட்டில் ஹோண்டாவில் பெட்ரோல் பார்க்குறவங்க இது சூப்பராக இருக்கும். பெட்ரோல் கார் உங்களுக்கு ஹோண்டாவில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நல்லா லைக் பண்ணுவாங்க. அதனால் சின்ன வண்டி காம்பேக்டாக வேணுன்றவங்க ஹோண்டா ப்ரியோ பாருங்கள். 3.9 lakhs பட்ஜெட்டில் ரெடியாக இருக்குது, பாருங்கள். 2013 ஹோண்டா அமேஸ் டீசல் பார்த்துன்னு இருக்கீங்க. சிங்கிள் ஹேண்ட் யூசர் தான், 63,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. மிட் வேரியண்ட்டு தான். இதுலேயும் ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,25,000 தான் சொல்கிறாங்க, நெகோஷியல் ப்ரைஸ் தான். இதுக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குது. மினிமம் டவுன் பேமெண்ட் பே பண்ணாலே போதும், பேலன்ஸ் இஎம்ஐயில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவேன். அமேஸ் டீசல் நியர்பை 20 கிட்டே உங்களுக்கு மைலேஜ் வரும், அதனால் அமேஸ் டீசல் நிறைய பேர் லைக் பண்ணுவீங்க. 1:2 அமேஸ் டீசல் எங்ககிட்ட ஆப்ஷன் இருக்குது, வந்து பாருங்கள், பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு. 2011 வென்டோ டீசல் பார்த்துன்னு இருக்கீங்க. ஹைலைண்ட்டு சிங்கிள் ஓனர் தான், 3.5 lakhs தான் சொல்லணும், ரீசனபிள் ப்ரைஸ் தான், நெகோஷியபிள். பாருங்கள் வென்டோ டீசல் லோ பட்ஜெட்டில் பார்க்குறவங்க இந்த வண்டியை பாருங்கள், பிளாக் கலர். 2019 மாடல் டீசல் வேரியண்ட், சன்ரூஃப் இருக்கிற ஹுண்டாய் க்ரெட்டா டாப் அண்ட் வேரியண்ட் பார்த்துன்னு இருக்கீங்க. இது நியர்பை 20 lakhs 22 lakhs புதுசு வருது. இப்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,50,000 தான் சொல்கிறாங்க, நெகோஷியபிள் ரேட் தான். வித் சன்ரூஃபோட டீசல் வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் ஹுண்டாய் க்ரெட்டா ரெடியாக இருக்குது நம்மக்கிட்ட. ஜஸ்ட் 40,000 தான் ஓடி இருக்குது. அலாய்வீல் சேர் பேக், பட்டன் ஸ்டார்ட், மேக்ஸிமம் லோனும் போடலாம். அதே மாதிரி கியா நம்மக்கிட்ட நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருக்கீங்க. பெட்ரோல் டீசல் கியா ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்துன்னு இருக்க கியா 2020 மாடலு, பெட்ரோல் வேரியண்ட், ஆட்டோமேட்டிக் தான் இதுவும், ப்ளூ கலரு, சிங்கிள் ஹேண்ட் யூசர் தான். இதுவும் ஜஸ்ட் 25,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, பிராண்ட் நியூவாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,75,000 சொல்கிறோம், நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், பாருங்கள், பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணித்தரேன். ஸ்கோடா ஆக்டோவியா பார்த்துன்னு இருக்கீங்க. 2014 மாடல், பிளாக் கலர், செகண்ட் ஹேண்ட் யூசர், 70,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இதோட ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக வரும், 8.5 lakhs சொல்கிறாங்க, நெகோஷியபிள் தான், லோன் ஆப்ஷனும் இருக்குது. ஸ்கோடா ஆக்டோவியா லைக் பண்ணுறவங்க பாருங்கள், பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணித்தரேன். இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது நம்மக்கிட்ட, அதுவும் வர வச்சு காமிக்கிறோம். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி முடிங்க. ஹலோ காஸ்ட்ரா, ஹாய் யுவாஸ், செவர்லேட் க்ரூஸ் டீசல் பார்த்துன்னு இருக்கீங்க. LTZ டாப் மாடல் தான், வித் சன்ரூஃபோட இருக்கிற வண்டி தான், டாப் மாடல் க்ரூஸு. இது ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டதுனால உங்களுக்கு வெளியே கிடைக்க சான்ஸ் இல்லை, ரொம்ப ரேரான வண்டி. இதோட பவர் ஆடிக்கு ஈக்குவலாக இருக்கும், அதனால் அதே சிசின்றதுனால உங்களுக்கு அந்த கெத்தும் அந்த ஃபீலிங்ஸும் இது தரும். இது ரொம்ப சீப்பாக இருக்குது, 3.5 lakhs தான் சொல்கிறாங்க. 2010 க்ரூஸ் டீசல், அதுவும் இல்லாமல் இது மாடிஃபிகேஷன் வேறு பண்ணியிருக்காங்க, 1 lakh மேலே செலவு பண்ணி. அலாய்வீல்ஸ் மோமோ அலாய்வீல்ஸ் போட்டிருக்காங்க. பேக் பம்பர், ஃப்ரண்ட் பம்பர் ரெண்டுமே ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மாடிஃபிகேஷன் பண்ண க்ரூஸ் ரெடியாக இருக்குது எங்ககிட்ட. 3.5 lakhs இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக பாருங்கள், பெஸ்ட்டாக பண்ணிடுறேன். 2022 நியாஸ் பெட்ரோல் பார்த்துன்னு இருக்கீங்க, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஓல்டு காரு, 1 இயர் கூட ஆகலை, கம்ப்ளீட் ஆகலை. எங்ககிட்ட சேல்க்கு வந்தது, 14,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பிராண்ட் நியூ நியாஸ் ஆட்டோமேட்டிக், பெட்ரோல் ரெடியாக இருக்குது. டாப் மாடல்ன்றதுனால எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும், அலாய்வீல் சேர் பேக், ஏபிஎஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இது இப்போ லேட்டஸ்ட்டில் வர்றதுனால அந்த ஐஃபோன் சார்ஜர்ஸ் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது இதில். இப்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,70,000 சொல்கிறோம், நெகோஷியபிள் தான், பாருங்கள், பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு. 2013 ஷிஃப்ட் டீசல் விடிஐ மாடல் பார்த்துன்னு இருக்கீங்க. இதுவும் சிங்கிள் ஹேண்ட் தான், 56,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ஷிஃப்ட் டீசல் கொஞ்சம் ரொம்ப டிமாண்டான வண்டி தான், ரொம்ப ரேரு. எங்ககிட்ட மாதத்துக்கு 1-2 தான் வருது வண்டி, நிறைய பேர் என்கொயரி பண்ணுறாங்க, அதனால் வண்டி பெஸ்ட்டாக இருக்கும், பாருங்கள். இது 5 lakhs பட்ஜெட்டில் கேட்குறோம், நெகோஷியபிள் தான், லோன் ஆப்ஷன் கூட இருக்குது. 70,000-80,000 பே பண்ணாலே போதும், பேலன்ஸ் நாங்கள் இஎம்ஐயில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். 2016 ஷிஃப்ட் டிசையர் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வண்டி பார்த்துன்னு இருக்கீங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டிசையர் பெட்ரோல் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட. ஒயிட் கலர், 55,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,75,000 சொல்கிறோம், நெகோஷியபிள் ரேட் தான். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஷிஃப்ட் டிசையர் பெட்ரோல், அலாய்வீல் சேர் பேக் எல்லாம் இருக்குது, டாப் மாடல், பாருங்கள், பெஸ்ட்டாக பண்ணிட்டேன். 2017 ஆல்டோ 800 பார்த்துன்னு இருக்கீங்க. LXI மாடல் தான், சிங்கிள் ஹேண்ட் யூசர்,
30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் தான். இதோட ப்ரைஸ் 3,10,000 சொல்கிறோம். நெகோஷியபிள் தான். வண்டி பாருங்கள், லோன் ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் 50,000 பே பண்ணாலே போதும், பேலன்ஸ் இஎம்ஐயில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஆல்டோ 800 நல்ல மைலேஜ் தர வண்டி, லோ பட்ஜெட்டு. 2009 i10 மேக்னா பார்த்துன்னு இருக்கீங்க, சிங்கிள் ஹேண்ட் யூசர் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000 தான் சொல்கிறாங்க. i10 ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்குது எங்ககிட்ட. 2009, 10, 13 எல்லாம் இருக்குது. இது வேணும்னா இது பாருங்கள், இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். i10 240 நெகோஷியபிள் பாருங்கள். 2017 ஹுண்டாய் க்ரெட்டா பார்த்துன்னு இருக்கீங்க, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் தான். ஃபேன்சி நம்பரு. இதுவும் டாப் மாடல் எஸ்எக்ஸ்ன்றதுனால உங்களுக்கு அலாயில், ஷேர் பேக், மியூசிக் சிஸ்டம், கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, லெதர் சீட் கவர் எல்லாமே வந்து, பட்டன் ஸ்டார்ட் தான். இதுவும் எல்லா ஃபியூச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துடும். சன்ரூப் மட்டும் இருக்காது இதில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8.75 lakhs சொல்கிறாங்க. நெகோஷியபிள் தான், ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான். எங்ககிட்ட எல்லாமே கோட் பண்ணியிருக்கோம், அதுவும் நெகோஷியபிள் தான். வந்து பாருங்கள் டைரெக்டாக, மேக்ஸிமம் நெகோஷியல் பண்ணி எங்கள் 2% கமிஷன் நம்ம அதை பே பண்ணிடுங்க. மேக்ஸிமம் நெகோஷியல் பண்ணி வாங்கித்தரோம். கலெக்ஷன்ஸ் பாருங்கள், வாங்க, பெஸ்ட்டாக பண்ணிடலாம். 2009 ரெனால்ட் லோகான் டீசல் பார்த்துன்னு இருக்கீங்க, சிங்கிள் ஹேண்ட் யூசர் தான். நியர்பை 80,000 கிட்ட ஓடி இருக்குது. ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் தான். வண்டி குவாலிட்டி பார்த்திங்கன்னா 2018-19 மாதிரி இருக்கும். நல்லா டீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பக்காவாக இருக்க வண்டியில் எந்த ஒர்க்கும் இல்லை. லோகான் டீசல் 20 மேலே மைலேஜ் தரதுனால இதை ட்ராவல்ஸ் பர்பஸ்க்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நல்ல மைலேஜ் தர்ற டீசல் வண்டி லைக் பண்ணுறவங்க 2 lakhs பட்ஜெட்டில் எங்ககிட்ட லோகான் டீசல் ரெடியாக இருக்குது. வந்து பாருங்கள், பெஸ்ட்டாக பண்ணிடலாம். 2009 மாருதி ரிட்ஸு விஎக்ஸ்ஐ பெட்ரோல் பார்த்துன்னு இருக்கீங்க, பிளாக் கலர், சிங்கிள் ஹேண்ட் யூசர் தான். ஜஸ்ட் 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பிலோ 50,000 கிலோமீட்டர் ஓடினதுனால இன்ஜின், இன்டீரியர் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்குது. ஷிஃப்ட் இன்ஜின்ன்றதுனால ஷிஃப்ட் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. ரிட்ஸு அதே இன்ஜின் தான். பாருங்கள், ஷிஃப்ட் கிடைக்காத பட்சத்தில் இது தாராளமாக எடுக்கலாம். இதோட ப்ரைஸு ரொம்ப ரீசனபிளாக 2.75 lakhs சொல்கிறாங்க. ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு இது தாராளமாக செட் ஆகும். பாருங்கள், பெஸ்ட்டாக பண்ணிடலாம். சொனாட்டா பார்த்துன்னு இருக்கீங்க, 2004 மாடல். ஹுண்டாயிலே ரொம்ப லக்ஸரியான காரணம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான், சொனாட்டா கோல்டு பெட்ரோல் வேரியண்ட்டு. ரொம்ப லக்ஸரியான கார், ரொம்ப சீப்பாக கிடைக்கும். 2.5 lakhs தான் சொல்கிறோம். நெகோஷியபிள் தான். அதுவும் வந்து பாருங்கள், சொனாட்டா 4 எல்லாமே லைவில் இருக்குது. இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது. ஆடி பென்ஸ்க்கு ஈக்குவலாக காம்படிஷன் கார் இது. சொனாட்டா கோல் ரெடியாக இருக்குது. 2004 2.5 lakhs நெகோஷியபிள். பாருங்கள், பெஸ்ட்டாக பண்ணிடலாம்.